ஓ பன்னீர்செல்வம் தரப்பு வழக்கறிஞர்களுடைய வாதம் என்னவென்றால், அதிமுகவில் பொதுக்குழு உறுப்பினர்களை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கடந்த 5 ஆண்டு காலமாக இணை ஒருங்கிணைப்பாளர் என்ற தன்னுடைய அதிகாரமிக்க பதவியை பயன்படுத்தி தனக்கு விருப்பமானவர்களை மட்டுமே பொதுக்குழு உறுப்பினர்களாக நியமனம் செய்து அந்த பொதுக்குழு உறுப்பினர்கள் மூலமாக பொதுக்குழுவை கூட்டி தன்னைத்தானே தன்னிச்சையாக அவர் இடைக்கால பொதுச் செயலாளராக அறிவித்துக் கொண்டார் என்பது ஓ பன்னீர்செல்வம் தரப்பு வழக்கறிஞர்களுடைய வாதமாக இருக்கின்றது. அந்த வாதத்தை மறுக்கும் விதமாக ஒருங்கிணைப்பாளரோ இணை ஒருங்கிணைப்பாளரோ அல்லது கட்சியில் அதிகாரம் மிக்க பதவியில் இருக்கக்கூடிய யாருமே தனிப்பட்ட முறையிலே பொதுக்குழு உறுப்பினர்கள் நியமனம் செய்துவிட முடியாது. கட்சியில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள், கட்சியில் இருக்கக்கூடிய கிளைக்கழகம் உள்ளிட்ட கடைநிலையில் இருக்கக்கூடிய அந்த பதவியிடங்களில் இருப்பவர்கள் மூலமாகத்தான் பொதுக்குழு உறுப்பினர்கள் தேர்வு செய்யப்படுகின்றார்கள். எனவே தனி நீதிபதி ஜெயச்சந்திரன் குறிப்பிட்டதை போன்று கட்சியில் ஒற்றை தலைமையை கோர வேண்டும் என்று எத்தனை பேர் உங்களிடம் வலியுறுத்தினார்கள் என்ற புள்ளி விவரம் உங்களிடம் இருக்கின்றதா என்ற கேள்வியும், 2500 பொதுக்குழு உறுப்பினர்கள் அதிமுகவின் ஒட்டுமொத்த தொண்டர்களாக சொல்லப்படக்கூடிய 1.5 கோடி தொண்டர்களுடைய எண்ணத்தை பிரதிபலிப்பது சரியாக இருக்குமா என்ற கேள்வியும் தவறு என்று சொல்லியிருக்கின்றார்கள். மேலும் தனி நீதிபதி ஜெயச்சந்திரன் ஓ பன்னீர்செல்வம் என்ற தனிநபர் பயனடையக்கூடிய வகையில் தான் தீர்ப்பு வழங்கியுள்ளார், 1.5 கோடி தொண்டர்கள் பயனடையும் வகையில் அந்த தீர்ப்பு இல்லை என்று எடப்பாடி பழனிசாமி தரப்பிலே வாதத்தை முன்வைத்திருக்கின்றார்கள். தனி நீதிபதி ஜெயச்சந்திரன் வழங்கிய தீர்ப்பு என்பது ஒரு தனிநபர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர், இரட்டை தலைமை வேண்டும் என்கின்ற தன்னுடைய விருப்பத்தை பிரச்சாரம் செய்யும் வகையில் நடந்து கொள்ளக்கூடிய ஒருவருக்கான தீர்ப்பாகத்தான் அது அமைகின்றதே தவிர 1.5 கோடி தொண்டர்களுக்கு பயன் தரக்கூடிய 1.5 கோடி தொண்டர்கள் எதிர்பார்த்த தீர்ப்பாக தனி நீதிபதியின் தீர்ப்பு இல்லை என்பது அவர்களுடைய வாதமாக இருக்கின்றது.